ஹலோ எப்படியோன், வெல்கம் டு வெல்சு க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டூ வீலர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 10,000 வரைக்கும் இலவசமாக கிடைக்கும். அதுவும் இந்த தேதி வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசாங்கம் காற்றை மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்தக்கூடிய பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனத்தை பார்க்கிறது. மேலும் இவை சுற்றுச்சூழலுக்கு 0 என்ற அளவிலேயே மாசை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே அவற்றின் பயன்பாட்டை அரசாங்கங்கள் ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் என தனித்தனியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் பொருட்டு சிறப்பு சலுகைகளை வழங்கி வருகிறது. வரி தள்ளுபடி மற்றும் மானியம் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. இதைத் தவிர மின்சார வாகன உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற வகையில் திட்டங்களையும் அரசுகள் தற்போது செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மின்சார வாகனங்கள் வாங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மானிய தொகையானது வருகின்ற July 31 இதற்கான கால அவகாசம் முடிவடைகிறது. இந்த நிலையில் மத்திய கனரக தொழில்துறை கூடுதலாக 278 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் இதற்கான கால அவகாசத்தையும் September 30 வரை நீட்டித்துள்ளது. இதில் டூ வீலர்களுக்கு 10,000 ரூபாய் வரையும், சிறிய 3 சக்கர மின்சார வாகனத்திற்கு 25,000 ரூபாய் வரையும், பெரிய 3 சக்கர வாகனத்திற்கு 50,000 ரூபாய் வரையும் மானியம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான பயன்பாடு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பெருகிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் காற்று மாசுபடுதல் காரணமாக இந்த பெட்ரோல் டீசல் இதையெல்லாம் வந்து குறைச்சிட்டு இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் அதாவது மின்சார வாகனத்தை இனிமேல் உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு சிறப்பு சலுகைகள் இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க மத்திய அரசு தரப்புலேருந்து. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது டூ வீலர் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது மின்சார வாகனங்கள் வாங்குறீங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ அல்லது எலக்ட்ரிக் பைக்கோ இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டூ வீலருக்கு 10,000 வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா 3 சக்கர வாகனம் அதாவது சிறிய 3 சக்கர வாகனமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ இந்த மாதிரி இருக்குன்னா 25,000 வரைக்கும், அது போக பெரிய 3 சக்கர வாகனங்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னா 50,000 வரைக்கும் மானியம் இனிமேல் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதாவது காலக்கெடு வருகின்ற July 31 முடிவடையுது. இதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது வருகின்ற September 30 வரை இதற்கான கால அவகாசத்தை வந்து நீடிச்சிருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர் அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோ பைக்கோ அல்லது வேறு ஏதாவது 3 சக்கர வாகனங்கள் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாகன உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற வகையில் இப்போ மத்திய மாநில அரசுகள் இதுக்கான சலுகைகள் சிறப்பு சலுகைகள்லாம் வழங்கிட்டுருக்கு. அது போக நம்ம டெய்லியுமே நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ நம்ம போகக்கூடிய பயணிக்கக்கூடிய ரோட்டில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு எலக்ட்ரிக் பைக்கு இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மானியம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கக்கூடிய அந்த ஷோரூமுக்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே அதாவது ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப்பு அதே மாதிரி ஓலா இவோ வெஸ்பா ஆதர் அதுக்கப்புறம் ஹீரோ விடா அது போக பார்த்திங்கன்னா ஹோண்டா இந்த மாதிரி பல்வேறு கம்பெனியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனியெல்லாம் நீங்கள் டூ வீலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதாவது நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க உடனடியாக வந்து 10,000 ரூபா தள்ளுபடி பண்ணிவிட்டு 90,000 மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தனியாக இதுக்கு போய் அப்ளை பண்ண முடியாது, உடனடியாக அதாவது இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது 10,000 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எந்த வகையான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10,000 ரூபா உடனடி தள்ளுபடி கிடைக்கும். இதுக்கு தனி அப்ளிகேஷனோ அதே மாதிரி தனியாக வேறு ஏதாவது அலுவலகத்துக்கு போயோ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எங்கே எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுக்கிறீங்களோ அந்த இடத்துலையே வித்தின் ஸ்பாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபா தள்ளுபடி அதாவது மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய மானியம் வந்து உங்களுக்கு கழிச்சிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டியோட விலை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு இது எல்லாமே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.